இன்டர்நெட்டோட மறுபக்கமான டார்க் வெப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனல் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டாக இருக்கட்டும், கூகுள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் சொல்லி இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய வெப்சைட்டாக இருக்கும், இல்லை நம்ம ஏதாச்சும் தேடக்கூடிய ஒரு வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம டோட்டலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான். ஆனால் மீதி இருக்கிற 96% தான் இந்த இன்டர்நெட்டோட ஒரு மறுபக்கமாக இருக்குது, ரொம்பவே ஆபத்தாகவும் இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த 4% தான் சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு சொல்லப்படுது, மீதி இருக்கிற 96% தான் இந்த டீப் அண்ட் டார்க் வெப்பாக இருக்குது. அதாவது ஒரு கடல் இருக்கக்கூடிய ஒரு பனி பாறைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட மேல் பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வெப்பாக இருக்கும், அது கீழே போனோம் அப்படின்னா அது டீப் வெப்பாக இருக்கும். இந்த டீப் வெப் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சர்ச் இன்ஜின்ஸ் மூலியமாக அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, அதுக்குன்னு பிரத்யேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதாவது கவர்மெண்ட்ஸ் எப்படி வந்து ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து சேஃப் படுத்தி வச்சிருக்காங்க, நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் கவர்மெண்ட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீப் வெப்பில் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேங்க் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட நெட் பேங்கிங் மூலியமாக நம்ம கூகுள் வழியாக வந்து நம்ம அந்த பேங்க் வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணிக்க முடியும், ஆனால் நம்மளால் மற்றவங்களெல்லாம் செக் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீப் வெப்பில் இருக்கும். ஸோ பேங்க்கால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து சேஃபாக டீப் வெப்பில் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் பர்சனல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் வெப்பில் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்ஸ் மூலியமாக இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய பகுதி தான் டார்க் வெப், ரொம்பவே ஆபத்தான பகுதியாக இப்போ மாறி இருக்கு. டார்க் வெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரௌசர் மூலியமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த ப்ரௌசரோட பேர் தான் டார். இந்த டார்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் மாஸ்க் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ யார் எங்கேருந்து வந்து யூஸ் பண்ணுறா, எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறா, என்ன விஷயத்தை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் யூசரோட வந்து ஐடென்டிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருக்கும். இந்த டாரே வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரூட்டிங் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் வழியாக தான் ஒர்க் ஆகுது. 1990 யூஎஸ் நேவல் ரிசர்ச் லெபார்டரி தான் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கணும், யார் வந்து என்ன விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டாரே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் வந்து 1997 இந்த ஆனியன் ரூட்டிங் வந்து ஃபர்தராக வந்து டார்ப்பாக வந்து டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் 2002 இந்த டாரை வந்து பப்ளிக் யூஸ்க்காக வந்து ஆக்சஸ் வந்து விடுறாங்க. இந்த நார்மலாக சர்ஃபேஸ் வெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதாவது கூகுளில் போய் ஒரு விஷயம் தேடுறோம் அப்படின்னும் போது அதில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாமே .com அப்படின்னு ஒரு டொமைனில் முடியும். ஆனால் இந்த டார் மூலியமாக நம்ம டார்க் வெப்புக்குள்ளே போய் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்ஸோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா .onion அப்படின்னு இருக்கும். இந்த டார் தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வெப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த டார்க்குள்ளே வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு என்கிரிப்டட் லேயரை ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது யார் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது கண்டே பிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கணும் நினச்சாலுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து ஆனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு ஆனியன் வந்து உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காதோ அதே மாதிரி தான் இதுவும் செயல்படும். இப்போ இந்த டார்க் வெப் மிகப்பெரிய அளவில் இல்லீகல் விஷயங்கள் நடக்கக்கூடிய இடமா இருக்குது, இதனால தான் இன்டர்நெட்டோட மறுபக்கமாக அது ஒரு மாதிரி இருக்குது. நிறைய பேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த டார்க் வெப்பில் செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த ட்ரக்ஸு, கன்ஸ், வெப்பன்ஸு, ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேக் டிகிரி வேணும், ஃபேக் பாஸ்போர்ட் வேணும், ஒருத்தவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் வெப்பில் செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே இல்லீகலாக நடந்துகிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கிரிப்டோ கரன்சியான பிட்காயின்ஸில் தான் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு பிட்காயின்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா அதுக்கு நான் செப்பரேட்டான ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த இந்த ஐ பட்டன் நான் கொடுக்குறேன், இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படினாலும் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிட்காயின்ஸில் நடக்கிறதுனால வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ பிட்காயின்ஸ் அனுப்புறா அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் வெப் அப்படின்றதே ஒரு அண்டர் வேர்ல்டாக சொல்லப்படுது. 2011 27 ராஸ் வில்லியம்ஸ் அப்படின்றவரால் இந்த டார்க் வெப்பில் சில்க் ரோட் அப்படின்ற வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல இல்லீகலான ட்ரக்ஸ் எல்லாமே விற்பனை செய்யப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் இந்த எல்லா ட்ரக்ஸும் ட்ரான்சாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸ்லாம் தான் நடந்திருக்கு. அண்ட் 2013 எஃபிஐ வந்து இந்த ராஸ் வில்லியம்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் ப்ளஸ் 40 எந்த ஒரு பரோலும் இல்லாமல் கிரிமினல் பெனால்ட்டியாக வழங்கப்பட்டுச்சு. தான் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பக்கூடிய விஷயத்தை நடுவில் வேற யாரும் புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டார்க் வெப்பில் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரால் உருவாக்கப்பட்டதான் இந்த டார். இந்த டார் அப்படின்றது டார்க் வெப்பில் ஒரு ப்ரௌசர் தான். இன்னைக்கு சில்க் ரோடு ஷட் டவுன் பண்ணப்பட்டிருந்தாலுமே சில்க் ரோட் மாதிரியான பல வெப்சைட்ஸ் டார்க் வெப்பில் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது, உருவாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் டார்க் வெப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் மட்டும் கிடையாது, பல இல்லீகலான விஷயங்கள் இன்னமும் அவங்க செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இன்டர்நெட்டோட மறுபக்கமாக இந்த டார்க் வெப் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயமா இருக்குது. அண்ட் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் வெப்பில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு உள்ள போகிறவங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்தான முடிவு எடுக்கிறதா சொல்லப்படும். ஏன்னா இதில் நிறைய இல்லீகல் விஷயங்கள் இருக்கிறதுனால அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ்க்கு உள்ளாக்கப்படும். எஃபிஐ மட்டும் கிடையாது, பல நாட்டோட கவர்மெண்ட்ஸ் இந்த டார்க் வெப்பை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க, யார் உள்ளே வராங்க, யார் என்ன விஷயத்தை தேடுறாங்க அப்படின்னு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் டார்க் வெப்புக்குள்ளே போயிட்டு வந்தவங்க பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதாவது பல கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா டார்க் வெப்புக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு சில ஸ்ட்ரேஞ்சான அன்னோன் நம்பர்ஸ் வந்து கால்ஸ் வரதா சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் ஆகுது இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெப்கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வந்து இந்த டார்க் வெப்புக்குள்ளே போயிட்டு வந்து பல கருத்துக்கள் இந்த மாதிரி வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டில் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலுமே
இன்ஃபேக்ட் வந்து இன்டர்நெட்டில் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம். பட் இருந்தாலும் இன்டர்நெட் பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும் போது நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன லிங்க் வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும், நம்ம என்ன விஷயத்தை தேடி போகிறோம், தேடின விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே அவேர்னஸாக இருக்கணும். டார்க் வெப், இன்டர்நெட்டோட டார்க்கஸ்ட் சைட், டு நாட் என்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் அரவிந்த் சைனிங் ஆஃப்.